ஹாய், குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி வந்து தேங்காய்பால் வச்சு தேங்காய்பால் ஐஸு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குச்சி ஐஸு தான் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம கேஸ் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். சிம்பிளான பொருட்கள் தான் இது தேவைப்படும். ஒரு மூணு பொருட்கள் வச்சு இந்த மாதிரி செஞ்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன தேங்காய் இருந்தால் கூட போதும். அதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அது உள்ள தோலெல்லாம் எடுத்துடலாம். இந்த ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே அந்த வெள்ளையாக இருக்கிற பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்திக்கிறேன். சேர்த்தி இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும். இதை எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பால் பவுடர் வந்து 5 ரூபா பாக்கெட் இருந்தால் 2 பாக்கெட் வாங்கிக்கோங்க. 10 ரூபா பாக்கெட் இருந்தால் 1 பாக்கெட் வாங்கிக்கோங்க. இது வந்து மளிகை கடையிலே கிடைக்கும். இது வந்து ஒரு பவுலில் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். 2 பாக்கெட்டுமே போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதுலேயே ஒரு டம்ளர் பால் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் விட்டு நான் கலந்துக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும். நைஸாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். கட்டிகளே இருக்கக்கூடாது. இதுலேயே அரைச்ச தேங்காய் விழுத்த நான் கலந்துக்கிறேன். எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன். அதை கலந்துக்கலாம். பால் பவுடரும் தேங்காய் விழுதும் நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு கலக்கிக்கலாம். பாருங்கள், ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரையை வந்து நான் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதிலையே போட்டுக்கிறேன். சர்க்கரையை சேர்த்தா தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதனால் நான் பவுடராக நான் இதில் சேர்த்திக்கிறேன். நான் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு தேவையாக இருந்தால் நான் 1 ஸ்பூன் சேர்த்தி போட்டுக்கோங்க. இது எல்லாமே கலந்துக்கலாம். நல்லா கலந்து வரணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கு. நான் ஒரு ஸ்பூன் பால் கலந்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் விட்டுக்கிறேன். மீதி இருக்கிற பாலையும் இதிலே ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இதை வந்து ஐஸ் மோடில் ஊற்றிக்கலாம். நான் வந்து உங்களுக்காக நான் டம்ளர் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி 4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் 1/4 டம்ளர் இருக்கிற அளவுக்கு ஊற்றிக்கிறேன். எல்லா டம்ளர்லேயுமே ஊற்றிக்கிறேன். 1/4 அளவுக்கு ஊற்றினா போதும். எனக்கு ஒரு 5 டம்ளர் வந்திருக்கு. பாருங்கள், 5 டம்ளருக்கு வந்திருக்கு. நான் ஊற்றிக்கிறேன். இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் ஆயுதம் போட்டு நல்லா டைட்டாக ரப்பர் பேண்டு போட்டுக்கணும். அது எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஆயுதம் எடுத்துக்கலாம். இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நான் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு ரப்பர் பேண்டு போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஏர் போகாத மாதிரி இருக்கணும். பாருங்கள், எல்லா டம்ளர்லையும் இதேமாதிரி போட்டு வச்சுருக்கேன். 5 டம்ளர்லையுமே போட்டுட்டேன். இது வந்து
நடுவில் வந்து ஒரு கத்தியால் சின்னதாக ஓட்ட போட்டுக்கிட்டு நம்ம ஐஸ்டிக் வந்து சொருகிக்கலாம். உங்கள்கிட்ட ஐஸ்டிக் இல்லாட்டினா அந்த மாதிரி ஸ்பூன் கூட நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன், இந்த மாதிரி ஸ்பூன் கூட சொருகிக்கலாம். இதை வந்து ப்ரீசரில் 8 ஒரு 10 மணி நேரம் வைக்கலாம். நான் நைட்டு வச்சுட்டு காலையில் எடுக்கிறேன். பாருங்கள், 10 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ளார எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் ஈஸியாக வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு. வா, நம்மளுடைய ஐஸ் வந்து தேங்காய் ஐஸ் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த டேஸ்ட்டும் வேறு அளவுக்கு இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இது எப்படி பிரிக்கிறது நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பிளாஸ்டிக் காயத்தில் எடுத்துக்கலாம். தண்ணியில் வச்சனால எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். சூப்பர் பாருங்கள். இப்போ இது டேஸ்ட்டும் வேறு லெவலுக்கு இருக்குது. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க. இந்த சம்மர் சீசனுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்திய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.